Hello viewers, welcome to EAP student. In this video, we will talk about forms. Two types of forms. One template driven form, one reactive form. In the reactive form, model driven form. So, the two types of form, we will step by step coding. Almost all control, checkbox, radio button, text box, combo box, all of them. ரெண்டுமே கோடிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ முதல்ல எதுக்கு ரெண்டு ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க இங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் எல்லாம் HTML ல ஃபார்ம் டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே HTML டிசைனை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஆங்குலரில் வைங்க, ஆங்குலருக்கு புரியும். ஒரு ரெண்டு மூணு சேஞ்ச் மட்டும் பண்ணினா போதும், ஆங்குலர் அதை புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் ரியாக்டிவ் ஃபார்ம் அப்படின்றது. இது வந்து இந்த சி ஷார்ப் எம்விசிலாம் பண்ணும்போது அந்த மாடல் கிளாஸை வந்து அப்படி பைண்ட் பண்ணி HTML டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இங்கே நம்ம ஆங்குலர்லேயும் பைண்ட் பண்ணி HTML டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உள்ளதான் ரியாக்டிவ் ஃபார்ம். ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன், ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஃபேஸ்புக் கம்பெனியோடது இருக்குது. ஸோ அந்த ரியாக்ட் ஜேஎஸ்ஸையும் இந்த ரியாக்டிவ் ஃபார்மையும் குழப்பிக்காதீங்க, அது வேறு இது வேறு. இது ஜஸ்ட்டு ஒரு காமன் வேர்டு ரியாக்டிவ் ஃபார்ம், அவ்வளோதான். இந்த ரெண்டையுமே பற்றி நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ போகும்னு நினைக்கிறேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஆங்குலர் கோர்ஸ் கவரிங் டாபிக்ஸில் பேசிக்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஆல்மோஸ்ட் பைப்ஸு, அப்சர்வபிள், ரவுட்டிங் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இடையில ஃபார்ம்ஸ் மட்டும் விட்டுருந்தோம், அதை இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம் கோடிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிடுறேன். நான் என்ஜி நியூ மை ஃபர்ஸ்ட் டிடிஎஃப்னு போடுறேன், டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம். இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன், இதை வச்சுட்டு ஒரு என்டர் அடிங்க. ஆங்குலர் ரவுட்டிங் எஸ் போட்டுக்கோங்க, சிஎஸ்எஸ் அப்படி ஒரு என்டர் அடிச்சுக்கோங்க. இது க்ரியேட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிடுறேன். ஸோ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ப்ராஜெக்டை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு அதில் வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப்பும் நான் இன்ஸ்டால் பண்ணி ஆங்குலர் டாட் ஜேசனில் போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம பண்ணுறது தான், பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப் காமௌண்ட்டில் நிறையா இருக்கும் யூஸ்வலாக, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஆப் காமௌண்ட் வேண்டாம். ஸோ இதில் வந்து H3 மை டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம் அப்படின்னு போடுறேன். சேவ் பண்ணிட்டு சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். இதான் நம்மளுடைய ஃபார்ம் வந்துடுச்சு ரன் ஆனதுக்கப்புறம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் பிளாக் அப்படி போனீங்கன்னா அதில் NPM இன்ஸ்டால் பண்ணுறது, பூட் ஸ்டாப் இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இங்கே எழுதி வச்சுருப்பேன். CLI கமெண்ட்ஸு நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அந்த பிளாக் அப்படின்றத இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்முடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ யூஸ்வலாக HTML எப்படி டிசைன் பண்ணமோ அதே டிசைனை எடுத்து நாங்கள் ஆங்குலரில் போட்டிருக்கிறேன். இனிமே தான் ஆங்குலருக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு நாலு ஸ்டெப் மட்டும் எழுத போகிறேன். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு, இமெயில் வேலிடேஷனு, ஜெண்டர் இருக்குது, ரேடியோ பட்டன், ஒரு மேரீடா அப்படின்றது ஒரு செக் பாக்ஸு, அப்புறம் ஒரு ட்ராப் டவுனு, சிட்டி ஸ்ட்ரீட் அட்ரஸ் இதெல்லாம் வந்துருச்சுலாம். பேசிக்காக தேவையான ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். கோடிங்கில் நான் ஸ்டைல் ஷீட்டு யூஸ்வலாக நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலாம் பண்ணியிருக்கிறோம், H3 இந்த டைட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே தான் அப்படி பண்ணுறேன். அப்புறம் ஆப் காமௌண்டில் அந்த வந்து டைட்டில் மட்டும் உள்ளே எழுதிட்டேன், கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பூட் ஸ்டாப்போடைய டிஃபால்ட் இது. ஸோ இதுக்குள்ளே நான் ஒவ்வொரு ரோவாக எழுதியிருக்கிறேன். டிவுக்குள்ளே போயிட்டு என்னுடைய ஃபஸ்ட் நேம் லேபிள், அப்புறம் அதோடைய டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கு ஐடியும் வச்சுக்கோங்க, நேமும் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் கண்ட்ரோலுங்கிறதுலாம் பூட் ஸ்டாப்போடது. இது கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு 5 காலம்ஸில் கண்ட்ரி, இது ஃபுல்லும் இந்த ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக் உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் பேசிக்காக HTML நம்ம டிசைன் பண்ணுறதை அப்படியே எடுத்து ஆங்குலரில் போட்டிருக்கிறேன், ஆப் காம்போனண்ட் HTML போட்டிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த கேப் வர்றதுக்காக அந்த இது 5 காலம் இருக்கும், இது ஒரு 5 காலம் இருக்கும், சப்மிட் பட்டனும் இருக்குது நம்மளுக்கு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆப் டாட் மாடியூல் இருப்பதுங்களா, இதில் நம்ம ஃபார்ம்ஸ் மாடியூல் அப்படின்னு ஒன்று இம்போர்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம 2-way பைண்டிங்லேயே பார்த்துருப்போம், ஃபார்ம்ஸ் மாடியூல்னு ஒன்று போட்டால் தான் என்ஜி மாடல் அப்படின்னு ஒன்று ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃபார்ம் டேக் ஒர்க் ஆகணும் டெம்ப்ளேட் ட்ரிவன் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம்ஸ் மாடியூலை ஆட் பண்ணியே ஆகணும். அதுங்க ஆட் பண்ணது மட்டும் போதாது, இந்த இடத்துலையும் ஒரு கமாவை போட்டு ஆட் பண்ணணும், இம்போர்ட் ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட் ஸ்டெப் HTML போட்டோம், இது செகண்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு இன்புட் கண்ட்ரோலும் நம்ம ஆங்குலருக்கு சொல்லணும். இது நார்மல் HTML கண்ட்ரோல் இல்லை, இது ஆங்குலருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னா
இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த இடத்துல என்ஜி மாடல் அப்படின்னு போடுவோம். இதே தான் நம்ம இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு டூ வை பைண்டிங்கில் போட்டிருப்போம். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கும் ஈவென்ட் பைண்டிங்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக என்ஜி மாடல் மட்டும் போடுறோம். இந்த என்ஜி மாடல் போட்டனால என்ன ஆகும்னா, இந்த இன்புட் டைப்புங்கிற ஒரு கண்ட்ரோலை ஆங்குலருக்கு புரிய வைக்கிறோம். இதை வந்து ஒரு கண்ட்ரோலாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கண்ட்ரோல்லையும் இதை போட்டுக்கோங்க. அப்போ தான் டெம்ப்ளேட் ட்ரிவன் வந்து ஆங்குலர் கண்ட்ரோலாக மாறும். என்ஜி மாடல் சப்மிட்டுக்கு வேண்டாம். ஸோ இது தேர்ட் பாயிண்ட், எல்லா கண்ட்ரோலுக்கும் என்ஜி மாடல் அப்படிங்கிறத போடணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றொன்றா கோடிங் ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம அந்த ட்ராப்டவுனை ஃபில்லப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் கமெண்டோடைய டைப் ஸ்கிரிப்டில் நான் ஒரு ஜேசான் வேரியபிள் வைக்கிறேன், அதாவது கண்ட்ரி லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள். அது வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து கண்ட்ரி நேமு இந்தியா. ஸோ நீங்கள் இதில் போயிட்டு, ஸோ இந்த என்ஜி ஃபார் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், அந்த கண்ட்ரி லிஸ்ட்டுங்கிற வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்டில் எடுத்துகிட்டு இந்த ஆப்ஜெக்ட் டாட் கண்ட்ரி நேம் அப்படின்னு போட்டு நான் அந்த கண்ட்ரி நேமை ஃபில்லப் பண்ணியிருந்தேன். இதையும் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ கண்ட்ரி நேம் வந்திருக்கும். இது வந்து ட்ராப்டவுனில் சிம்பிளாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ நாலாவது பாயிண்ட்டு, சப்மிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கண்ட்ரி ஃபில்லப் பண்ணது நார்மல் விஷயந்தான், இதை நம்ம எப்போதும் கூட பண்ணிக்கலாம். டைப் ஸ்கிரிப்டில் கோடிங்னாலே வந்துடும். யூஸ்வலாக சப்மிட் பட்டனில் நம்ம இங்கேயே கூட ஆன் கிளிக்கு எழுதலாம். கரெக்டாக சப்மிட் பட்டனில் எழுதுவோம். யூஸ்வலாக ஆன் கிளிக் போட்டு ஆன் சப்மிட் போட்ட போகிறோம். ஸோ இப்படி எழுதலாம். பட் நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால முதல்ல ஃபார்ம் கண்ட்ரோலை அப்படி ஆங்குலருக்கு மாற்றுறேன். ஸோ இந்த ஃபார்ம் டேகு நம்ம ஒவ்வொரு கண்ட்ரோலும் என்ஜி மாடல் போட்டாச்சு, அது மாதிரி இந்த ஃபார்முக்கும் ஏதாவது ஒன்று போடணும். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அதான் நாலாவது பாயிண்ட்டு. இப்போ அதுக்கு நான் ஆன் சப்மிட் எழுதுகிறேன். நான் என்ஜி சப்மிட் அப்படின்னு போடுறேன். ஸோ என்ஜி சப்மிட்டுங்கும்போது ஆங்குலருடைய சப்மிட்டை அது எடுத்துக்கும். ஈக்குவல் டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஆன் சப்மிட் அப்படின்னு ஒரு மெத்தடு போடுறேன். அப்போ இந்த ஆன் சப்மிட்ங்கிற மெத்தடு எனக்கு டைப் ஸ்கிரிப்டில் இருக்கணும். இது உள்ள ஒரு கன்சோல் டாட் லாக் சப்மிட்டட் சொல்லியாச்சு. மொத்தமாக ஃபைல் சேவ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபார்மில் நான் என்ஜி சப்மிட், அதாவது ஃபார்ம் சப்மிட்னு எழுதுகிறேன். அந்த பட்டன்லேயும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஆன் சப்மிட் எழுதியாச்சு. இப்போ நம்ம போய் பார்த்துட்டோம்னா கன்சோலில் போய், கன்சோல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுமே இப்போ டைப் அடிக்கல, நான் ஜஸ்ட்டு கன்சோல் அடிக்கிறேன், எனக்கு சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. பட் எனக்கு இந்த ஃபார்மில் என்னெல்லாம் நான் டைப் அடிச்சிருக்கிறேனோ அது எல்லாமே இங்கே வரணும் அப்படின்னா, நான் இந்த ஃபார்முக்கு ஒரு லோக்கல் வேரியபிள், ரெஃபரன்ஸ் வேரியபிள் சொல்லணும். ஓகே, அப்போ ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னா யூஸ்வலாக ஹேஷ் போட்டு எழுதணும். என்ஜி இஃப்லாம் எழுதியிருப்போம் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இது வந்து நான் யூஸர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஹேஷ் போட்டு பேர் வச்சோம்னா அது வந்து லோக்கல் வேரியபிளாக எடுத்துக்கும். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ஜி ஃபார்ம் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபார்ம் இங்கே என்ஜி மாடல்னு போட்டோம்ல, ஒவ்வொரு கண்ட்ரோலும் ஆங்குலர் கண்ட்ரோலாக மாறிடும். அது மாதிரி இந்த ஃபார்ம் முழுவதும் இப்போ ஆங்குலர் ஃபார்மாக மாறிடுது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு வேரியபிள், இந்த வேரியபிளை நான் இந்த ஆன் சப்மிட்டில் பாஸ் பண்ணேன்னா இந்த வேரியபிளில் என்னெல்லாம் வேல்யூ இருக்கோ எல்லாமே நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல போய் நான் மை ஃபார்ம் அப்படின்னு போடுறேன், கோலன் என்ஜி ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் போடுறேன். அந்த டேட்டா டைப் கண்ட்ரோல் டாட் அடிச்சிங்கன்னா அது வந்து ஆங்குலர் ஃபார்ம்லேருந்து இம்போர்ட் ஆகிக்கும். இதாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம் இங்கே வந்துடும். இப்போ நான் அந்த ஃபார்மோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். மை ஃபார்ம் அப்படின்னு கன்சோலை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, எரர் இல்லாமல் வந்துருச்சு, சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சப்மிட் அடித்தேன் அப்படின்னா எனக்கு அந்த என்ஜி ஃபார்மில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். இப்போ அந்த வேல்யூஸ்குள்ளே போனீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் சிட்டி கண்ட்ரி இமெயில் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து ஸோ இந்த மூணையும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சப்மிட் போட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்து ஒன்று சப்மிட் ஆகும், அதில் இந்த வேல்யூ வந்துடும். நான் அனுப்பிச்ச வேல்யூஸ் எல்லாமே இங்கே வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆங்குலருக்கு புரியறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இந்த நாலு ஸ்டெப்பையும் நம்ம ஒரு நார்மல் HTML டிசைனில் எழுதிட்டோன்னா அது வந்து ஆங்குலர் டிசைனாக மாறிடும். இதுக்கப்புறம் எல்லாமே ஆங்குலருடைய கோடிங், அதாவது டைப் ஸ்கிரிப்ட் கோடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் உங்கள் மிஷினில் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.